உதயநிதி ஸ்டாலின் அவர் பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளராக தளபதி விஜயோட குறிவு படத்தில் வந்து தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானார். அதற்கப்புறம் சூர்யா, உலகநாயகன் கமலஹாசன் இப்படி பல மாஸ் ஹீரோக்கள் வச்சு படங்களை தயாரிச்சுட்டு இருந்தார். திடீர்னு ஆதவன் படத்தின் மூலம் ஒரு சீனில் வந்து தலை காட்டினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜேசியம் இயக்கத்தில் ஒரு கல் ஒரு கண்ணாடி படத்தின் மூலமாக முழு ஹீரோவாக அறிமுகமானார். அந்த படம் மிகப்பெரிய பம்பர் ஹிட் வெற்றி படம். ஆனால் அதுக்கப்புறம் முதலீசால் நடித்த படங்கள் எதுவுமே கமர்ஷியலாக வெற்றியை பெறவில்லை அப்படிங்கிறது தான் ஒரு கசப்பான உண்மை. அவரும் பார்த்தீங்கன்னா விதவிதமாக நடித்து பார்த்தாரு. ஆனாலும் கூட மனிதன் அப்படிங்கிற படம் அவருக்கு ஒரு நல்ல பெயரை, அதாவது ஒரு சிறந்த நடிகர் அப்படிங்கிற பெயரை பெற்று தந்த படம்னு சொல்லலாம். ஆனால் இப்போது சிறந்த நடிகர், சிறந்த வெற்றி படம் அப்படிங்கிற ரெண்டு கேட்டகரியிலையும் வந்திருக்குது இந்த மாமன்னன் படம். மாரி செல்வாஜி இயக்கத்தில் உதய ஸ்டாலின், ஃபகத் ஃபாசில், வைகை புயல் வடிவேலு, கீர்த்தி சுரேஷ் எல்லாருமே நடித்த ஒரு படம் தான் மாமன். போன வாரம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வரவேற்பையும் வசூலையும் குவிச்சிட்ருக்குது. இப்போது இந்த படத்தோட ஒரு வார கலெக்ஷன் ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட முதல் வாரம் முடிவிலேயே பாருங்கள் 40 கோடிக்கு மேலே இந்த மாமன்னன் படம் பெரிய வசூலை குவிச்சிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் உதயநிதி ஸ்டாலினோட சினிமா கேரியர்லேயே மிக அதிகமாக வசூலை குவித்த படம், அதாவது அவர் ஹீரோவாக நடித்த படங்கள்லேயே மிக அதிகமான வசூலை குவித்த படம் அப்படிங்கிற பெருமையை இந்த மாமன்னன் படம் வந்து பெற்றிருக்கு. நமக்கே தெரியும், ஏற்கனவே உதய ஸ்டாலின் அவர்கள் நம்ம மாரி செல்வராஜுக்கு வந்து மினி ஹூப்பர் காரை வந்து பரிசளிச்சிருக்காரு. ஸோ அதற்கெல்லாம் நியாயம் சேர்க்கிற மாதிரி இந்த படம் இன்னும் கமர்ஷியலாகவும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்கள் மாமன்னன் படம் பார்த்துட்டீங்களா? இந்த மிகப்பெரிய வசூலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.